சார், ஜிஆர்டி சாரை வந்து ஒரு சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவீங்க சார்? ப்ரொஃபஸர் ஜிஆர்டி இஸ் எ லீடர் இன் எஜுகேஷன் அண்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் பார் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவேன். அவர் வந்து அவர் மாதிரி இது வரைக்கும் யாரும் இருந்தது இல்லைங்க. இன்னோவேட்டிவ் கோர்சஸ், introducing innovative courses, as well as taking interest in personal interest in the matters of students as well as faculty. அவர் உங்களுக்கு அவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, எப்படி பிகின் ஆச்சு, நீங்கள் ஸ்டூடெண்ட் அங்கே படிச்சிங்களா, அப்புறம் உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஜிஆர்டி வந்து என்னுடைய அங்கிள், as well as அவர் வந்து என்னை பிஹெச்டி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு எஸ் எ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக அட்மிட் பண்ணி அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர்னு அவர் போஸ்ட் கொடுத்தாரு. தென் ஹி என்கரேஜ் மீ இன் டூயிங் எம்பிஏ, எம்பிஏ பண்ணணுங்க. ஆஸ் வெல் ஆஸ் அவர் வந்து எல்லா அசோசியேஷன்லேயும் ஹி வாஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ்டு. அதனால் என்னையும் வந்து கோயம்புத்தூர் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில், கோயம்புத்தூர் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் இதில் எல்லாம் இன்வால்வ் ஆகி என்னையும் பிரசிடெண்ட்டாக வரைக்கும் என்னை கைட் பண்ணார், எல்லாம் இது பண்ணுவார். அதே மாதிரி அதர் அசோசியேஷன்ஸ் ஆல்சோ, லைக் சவுத் இந்தியா இன்ஜினியரிங் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன், அதிலெல்லாம் அவர் ஃபவுண்டர் செக்ரட்டரியாக இருந்திருக்கார், பிரசிடெண்ட் ஆனார். அது மாதிரி கோயம்புத்தூரில் இன்றைக்கி வேரியஸ் அசோசியேஷன்ஸ் இருக்குதுன்னா இட் இஸ் என் மன் வே ஆர் தி அதர் ஜிஆர்டி வாஸ் இன்வால்வ் இன் இட். அவர் வந்துங்க எப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் இதில் நானும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது பண்ணுவேன். அவர் அது நல்லா என்கரேஜ் பண்ணி யூ கெட் இன்வால்வ் வித் ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டு அன்னுவார். அதே மாதிரி வாத்தியார்கிட்டேயும் இது பண்ணுறதுக்கு இது பண்ணி என்கரேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர் வந்து இன்றைக்கி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கோயம்புத்தூரில் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி என்டர்பிரனர்ஸ். அவர் எப்பவும் சொல்கிறது என்னென்னா, யூ ஷுட் நாட் பி அ ஜாப் சீக்கர், யூ ஷுட் பி அ ஜாப் ப்ரொவைடர்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸு நிறைய என்கரேஜ் பண்ணார். கொஞ்சம் பேருக்கு ஐடியா கொடுத்தாரு, கொஞ்சம் பேருக்கு பை சப்ளைங்கு மெட்டீரியல் மிஷின்ஸு எல்லாம் கொடுத்து இந்த ஏரியாவில் நீ பண்ணு. அண்டு சம் ஆஃப் தெம் வேர் ஆல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் பிஹெச்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், வாத்தியாராக இருந்திருப்பாங்க, இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட்டில் இன்ஜினியராக இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் இது பண்ணாருங்க. என்னைய நேஷ்னல் லெவலில் என்னைய தெரிய வச்சது அவர் தானுங்க. இந்தியன் மெஷின் டூல் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் ஆகட்டும், இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் ஃபவுண்டரி மென்ற நேஷ்னல் லெவலில் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண சொன்னார். அட்டன் பண்ணி நானும் அந்த அசோசியேஷனுக்கெல்லாம் பிரசிடெண்ட் ஆனேன். ஸோ ஐ ஹாவ் எ க்ளோஸ் அசோசியேஷன் வித் வேரியஸ் லீடர்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அவர் ரிலேட்டட் நான் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே எடுத்து இருக்க மாட்டேன், பண்ணியிருக்க மாட்டேன். அவர் கொடுத்த தைரியத்தினால்தான் நான் என்கரேஜ்மெண்ட்டும் தைரியத்தினால தான் அதெல்லாம் பண்ணினாங்க. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லணுன்னாங்க, பிஃபோர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஐஐஎம் அகமதாபாடு, பெங்களூர், கல்கட்டா எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து டிபிஎம் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதிலிருந்து எம்எம்எஸ்என் மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்னு வந்தது. அந்த மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்லேருந்து தான் எம்பிஏ உருவாகுச்சு. அப்போ எம்பிஏ இங்கே வந்தப்போ ஐஎம்ஸும் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹி நியூ, அதனால தான் அவர் நான் சொன்னேன், ஹீ ஹேட் எ ப்ராடர் விஷன் ஆன் எஜுகேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு. அதனால ஹீ ஸ்டார்டட் தட் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ். அது மாதிரி தான் எம்பிஏமும் ஆரம்பித்ததுங்க. அவர்
பல என்டர்பிரனர்ஸையும் என்ன சொல்லுவாருன்னா, நீ பணம் சம்பாதிக்கிற சந்தோஷம், ஆனால் நீ வந்து இல்லாதவங்களுக்கு வசதி இல்லாதவங்களை படிக்க வை, இல்லாட்டி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய், இல்லை பள்ளிக்கூடம் மாதிரி ஆரம்பி, எஜுகேஷன் ப்ரொவைட் எஜுகேஷன். அது மாதிரி நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெச்சிஎல் சிவநாடார் வந்து ஒன் ஆஃப் அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, அவர் சிவநாடார் யூனிவர்சிட்டின்னே பண்ணிட்டு, அது இல்லாமல் 100 ஸ்கூலுக்கு மேலே யூபியில் ஸ்கூலுக்கு ஆரம்பித்து, வில்லேஜஸில் ரூரல் ஏரியாஸில் வில்லேஜ் ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து நல்லா பண்ணிகிட்ருக்காருங்க. அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அவங்கவுங்க ஊரில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜ் ஆரம்பித்தவங்களும் இருக்காங்க. ஸோ அவர் ஒருத்தர் ஆரம்பித்து இன்றைக்கி பல பேரை இந்த மாதிரி கல்வியாளர்லாம் மாற்றிருக்கிறாரு இல்லைங்களா சார்? ஆமாம், ரைட் சார். இட்ஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.